This is Bhavna Kumar. So actually, என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க, நீங்க தமிழ் பொண்ணு தானே, கொஞ்சம் தமிழ்ல பேசுங்கல. ஸோ நான் அப்போ டிசைட் பண்ணேன், ஒரு பேசிக் மேக்கப் வீடியோ போடலாம், அதுவும் தமிழில், தமிழ்லேயே பேசி மேக்கப் போடலாம். இப்போ என் தமிழ் ரொம்ப ஓகே டைப், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ இன்னைக்கோட மேக்கப் வீடியோ வந்து ஃபுல்லாக நான் தமிழில் தான் சொல்ல போகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா தான் நான் அடுத்த வீடியோவும் தமிழில் போடுவேன். இதான் ரொம்ப நான் நார்மலாக போடுவேல அந்த மாதிரி மேக்கப் இது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரொம்ப பேச போகிறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ போயிடலாம். ஸோ மேக் ஷூர் நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறீங்க, அண்ட் இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என் ஃபேஸில் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஹேரை டை பண்ணுவேன், இல்லைனா நீங்கள் எதுனா இந்த மாதிரி ரப்ப ஹேர் பேண்ட் எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கலாம். ஸோ தேட் உங்கள் முடி வராது உங்கள் ஃபேஸில் மேக்கப் போடும் போது. ஸோ ஒன்ஸ் இது செட் ஆனதுக்கப்புறம், இப்போது எதுவுமே இல்லை என் ஸ்கின்ல, நான் ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து போட போகிறேன். எது வேணாலும் மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோன்னா, அப்போ தான் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் இல்லை எந்த க்ரீம் போட்டாலும் ஈஸியாக நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஃபேஸில். லைட்டாக தான் எடுத்துக்கிறேன்னா. ப்ளஸ் நான் கழுத்துலேயும் போட போகிறேன். எப்பவுமே மேக்கப் பண்ணுறீங்கன்னா கழுத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நான் நிறைய தடவை கழுத்தை போடவே மாட்டேன், மேக்கப் கழுத்தில் போடவே மாட்டேன். அண்ட் அது பார்க்க நல்லா இருக்காது, ஏன்னா உங்கள் ஃபேஸ் ஒரு கலர் ஆகிடும், கழுத்து ஒரு கலர் ஆகிடும். கையெலாம் சரி பரவாயில்ல, ஆனால் கழுத்து ஒரு கலர் ஆகிடும். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால மேக் ஷூர் நீங்கள் உங்கள் கழுத்தையும் நல்லா மேக்கப் போடுறீங்க. வேற இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, என் லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும், அதனால் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் லிப் க்ளோஸ் எடுத்துட்டு நான் வந்து ஹிமாலயா லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கன்சீலர் எடுக்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து மேபிளின் ஃபிட் மீ கன்சீலர் இருக்குது. நான் ஆக்சுவலி யூஸ்வலி கன்சீலர் போட மாட்டேன், இவ்வளோ நாளாக போடலை. இப்போ ரெண்டு நாளாக தான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஆக்சுவலி அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்குது உங்கள் கண்ணில், உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் அண்ட் டார்க் சர்க்கஸ்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு. நான் எப்போனா மேக்கப் இல்லாமல் போயிடுவேன், எனக்கு எப்போவுமே மேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் இப்படி அப்ளை பண்ணுற பாருங்கள். நான் வந்து இங்கே பார்க்க போகிறேன், ஏன்னா எனக்கு மிரர் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்படி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி லைட்டாக இப்படி 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 போட போகிறேன். ப்ளஸ் கண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்பாட்ஸ். எதர் உங்கள் கையாலேயே நீங்கள் பண்ணலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர் இந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கையை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் டேப் மாதிரி பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியல டிஃப்ரென்ஸ் முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. ஐ திங்க் நான் இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ண போகிறேன். ப்ளஸ் நான் இப்போ எங்கே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ ஃபேஸில் அங்கே போட போகிறேன். இது இங்கே கொஞ்சோண்டு இருக்கா, அங்கே போட போகிறேன். ஐ டோன்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் செய்தா இல்லையா, ஆனால் எனக்கு கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் ரொம்ப வெள்ளையாக தெரியுது, ஆனால் அது நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஈக்குவல் கலர் ஆகிடும். எங்கள் டார்க் ஸ்பாட்ஸில் போட்டுனோ அங்கேயே நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே இருங்க அந்த ஏரியாலேயே, ஸோ தேட் அது ஒரு கலர் மாதிரி அங்கே ஒட்டிக்கணும், கலர் மாதிரி அங்கே அப்ளை ஆகிடணும். என் தமிழ் கொஞ்சம் நடுவில் ரொம்ப வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம். ஸோ நான் யூஸ்வலி இந்த ஃபவுண்டேஷன் போடுவேன், இது வந்து நைக்காலேருந்து ட்ரூ டேன், இதுக்கு 04 ட்ரூ டேன் ஷேட். நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம், இல்லை மேபிலின்லேருந்து ஃபிட் மீ. என் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா 330 டாஃபி ஷேட். ஸோ நீங்கள் இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா நான் இது புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ நான் பார்க்கணும் என் ஃபேஸில் எப்படி இருக்க போது. ஸோ நான் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ண போகிறேன். ஆனால் இது ரெண்டு என் ஷேடு. எப்போவுமே ஃபவுண்டேஷன் உங்கள் ஷேடு வாங்கினீங்கன்னா மேக்கப்பில் அழகாக தெரியும். சில பேர்லாம் நினைப்பாங்க நான் முதலேருந்தே கருப்பு, ஃபவுண்டேஷன் இன்னும் என் ஷேட் போட்டேன்னா இன்னும் கருப்பாக தெரிவேன். நம்ம கருப்பாக இல்லை, நம்ம ப்ரௌனாக இருக்கும், அது வேறு கலர் தெரியுமா, அது இந்த மாதிரி கலர் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
எனக்கு நான் வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி நான் ப்ரௌன் ஷேடில் இருக்கேன் எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் சின்ன வயசில் ரொம்ப அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு வெள்ளையாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரௌன் இருந்தால் தான் ஒரு அழகு. நீங்கள் தமிழ் பொண்ணு இருக்கட்டும், நார்த் இந்தியா தான், ஆனால் இந்த ப்ரௌன் ஸ்கின் தான் பெஸ்ட்டு, வேறு லெவல் ப்ரௌன் ஸ்கின் தான். ஓகே, ஸோ நான் இப்போ உங்கள் ஃபவுண்டேஷன் போட போகிறேன், பார்த்து நிறைய வந்துட போகுது. ஸோ நான் இப்போ என் கையில் எடுத்துக்கினேன், பாட்டில் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் அங்கே இங்கே ஸ்பாட்ஸ் போட போகிறேன். இருங்க, நான் என் மிரர் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு இங்கே ஒழுங்காக தெரியல, நான் கேமரா பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எதர் உங்கள் இப்படி பிளெண்டிங்கில் எடுத்துகிட்டு இப்படி இப்படி அப்ளை பண்ணலாம். கன்சீலர் மேலேயும் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இது நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கு போடும் போது அந்த கன்சீலருக்கும் இதே கலர் குத்துடும். இப்போ எவ்வளோ அப்ளை பண்ணுமோ நீங்கள் பண்ணலாம், ஏன்னா இது உங்கள் ஷேடு தான், ஸோ உங்களை ரொம்ப பேடாக காமிக்காது. நான் எப்போவுமே கம்மியாக தான் அப்ளை பண்ணேன், அதனால இப்போவும் கம்மியாக தான் போட்டுருந்துருக்கேன், ஆனால் உங்கள் இஷ்டம். நான் ஹாஃப் ஃபேஸில் போட்டேன், ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்க. அது என் ஸ்கின் ஒரு லெவலாக ஆக்கிடுச்சு, ஒரு பிளெயின் லெவலாக ஆக்கி வச்சிருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் நான் முதல் தடவை போடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோவா ஒன்றும் பேடாக தெரியல, ஃபவுண்டேஷன் கொஞ்சம் காலியாகிடுச்சு, மறுபடியும் கொஞ்சம் எடுத்துட்டு போகிறேன். இப்போ நான் ஃபேஸ்க்கு போட்டேன், ஆனால் நான் ஒரு முதலே சொன்னால எப்போவுமே கழுத்தை மறக்காதீங்க. ஸோ நான் கொஞ்சம் இப்போது கழுத்தில் போட போகிறேன். அப்புறமா ஃபோட்டோவில் தான் நல்லா இருக்காது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருன்னா உங்களை பார்த்தா கூட அவ்வளோ நேச்சுரலாக தெரியாது. நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் அது போடுங்க. அதுதான் உங்களுக்கு எங்கன்னா எக்ஸஸாக தெரியுது, இல்லை எங்கே பிளெண்ட் பண்ணியோ தெரியுதுன்னா அதை கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணிடுங்க. அந்த பாருங்கள் எனக்கு அது அப்படியே என் ஸ்கின் டோன் மாதிரியே இருக்குது, ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் ஷேடு உங்கள் ஷேடில் ஃபவுண்டேஷன் வாங்கினா எப்போவுமே ரொம்ப சூட் ஆகுங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எப்போவுமே லைட்டர் வாங்காதீங்க, வெள்ளையாக தெரியணும் பண்ணிட்டு லைட் ஷேட் ஃபவுண்டேஷன் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கின் டோன் இருக்குது அதுதான் உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ உங்கள்கிட்ட காம்பாக்ட் இருந்தால் உங்கள் ஷேடுக்கு அகெயின் கொஞ்சம் மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம், நாட் எக்ஸாக்டாக சொல்கிறேன், கொஞ்சம் உங்கள் ஸ்கின் டோனுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நான் வந்து இப்போ வந்து இந்த கோக்கல் சாண்டில் ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். சாண்டில்வுட் ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சோண்டு எடுத்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு, ஏன் நம்ம டேப் பண்ணுறோன்னா அதில் எக்ஸஸ் பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். அதை எடுத்து சும்மா லைட்டாக அந்த ஃபவுண்டேஷன் மேலே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். கண்ணுக்கு லிட்ஸில் மட்டும் பண்ணாதீங்க, ஸோ இப்படி லைட்டாக பண்ணுங்கள். இது எதுக்குன்னா ஃபவுண்டேஷன் மேலே இந்த பவுடர் செட் ஆகிறதுக்கு, ஸோ தேட் நம்மளுக்கு எப்போ ஸ்வெட்டு இல்லை சீக்கிரமாக அந்த ஃபவுண்டேஷன் போகாது. புரியுதா? மேக் ஷோர் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு கீழே போடுறீங்க, ஏன்னா நீங்கள் அங்கே ரெண்டு லேயர் போட்டிருக்கீங்க, ஒரு கன்சீலரும் ஒரு ஃபவுண்டேஷனும். அப்புறம் கழுத்தை மறக்காதீங்க. யூஸ்வலி கேமராவில் ஒழுங்காக தெரியாது, மீன்ஸ் கரெக்டாக மேக்கப் போட்டிருக்கோமா இல்லையா, லைக் இது மாதிரி ஷூட் பண்ணும் போது. ஆனால் ஃபோட்டோவில் அழகாக தெரிஞ்சிடும், அதனால் எனக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையா எனக்கு ஒழுங்காக தெரியல அந்த ப்ராப்பர் கலர் ஷேப். ஆனால் நான் மிரரில் பார்த்தா எனக்கு ப்ராப்பராக தெரியுது. ஸோ இப்போ நான் எங்கே அப்ளை பண்ணிட்டேன், இப்போ நான் கண்ணுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபேஸில் போடுவேன், ஏன்னா இப்போ கண்ணுக்கு பண்ணும்போது கை இங்கே பட்டுச்சின்னா ஃபேஸில் இருக்க மேக்கப்லாம் போயிடும், இந்த எக்ஸ்ட்ரா மேக்கப். இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம்ல, இப்போ நான் கண்ணுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்றைக்கி சும்மா ஒரு காஜல் போடலாம்னு நினச்சிருக்கேன். கண்ணுக்கு நார்மல் காஜல் போட போகிறேன், அகெயின் நான் இதை பார்த்து போட போகிறேன். நான் இப்படி பார்த்தா கண்ணில் போயிடுச்சுன்னா இப்போ காஜல் போட்டு நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு நிறைய போட இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நிறைய போட வேணாம், அதனால லைட்டாக போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு என் ஐப்ரோ ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் த்ரெட்டிங்லாம் பண்ணுறதில்லை. என்கிட்ட ஒரு ஐப்ரோ நைஃப் மாதிரி இருக்குது, அதை வச்சு தான் எக்ஸஸ் எடுப்பேன், இங்கே இல்லை இங்கே எக்ஸஸ் எடுத்துடுவேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, வெறும் என் ஐப்ரோவை இப்படி இப்படி கோம்ப் பண்ணிடுவேன் கொஞ்சம் மேலே டைரக்ஷனில். அதுக்கப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில் பிளாக்,
ஸோ என்ன எய்தர் இப்படியே விட்டுடுவேன் இல்லை எனக்கு பண்ணுன்னா எனக்கு இங்கே தேவையில்லை வெறும் இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஷேடு கொடுப்பேன் இந்த ஸ்டார்டிங் இல்லை உங்களுக்கு தெரியுதா இப்போ இப்படி இருக்குது பாருங்கள் இது உங்கள் சாய்ஸு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம் நல்லா டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் அவசரம் இல்லை அவசரத்தில் ஐப்ரோ எப்போவுமே மெஸ்அப் பண்ணவே பண்ணாதீங்க ஐ திங்க் இப்போ ப்ராப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஐ ஷேடோ பண்ண போகிறோம் எப்போவுமே ஐ ஷேடோக்கு மேலே ஐலைனர் போடுங்க நான் இது 4 கலர் வாங்கினேன் இது வந்து ரொம்ப கம்மி ரேட் தான் இது வந்து மினிசோ ஒரு கடை இருக்குது அதை பற்றி நான் ஹால் முதலே செஞ்சுருக்கேன் அது நான் லிங்க் இங்கே மேலே கொடுத்துட்றேன் ஸோ இதை நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் ஆல்சா மாலில் இது ரொம்ப சீப்புக்கு வாங்கினேன் 12 கலர் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கினேன் ஸோ அதை பற்றி வீடியோவும் நான் மேலே லிங்க் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி என்ன யோசிக்கிறேன்னா இந்த பேலட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நான் எது பவுடர் யூஸ் பண்ணணும் அதுக்கு பின்னாடியே ஒன்று இருக்குது லைக் அதுக்கு பின்னாடியே ஒரு ப்ரஷ் இருக்குது ஸோ நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறேன்னா ஸோ நான் இது பர்கண்டி போக போகிறேன் இந்த ரெண்டு கலர் ஏன்னா அது கேமராவில் நல்லா தெரியும் அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் டார்க்கர் கலர் இருக்குல்ல இது ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி டேப் பண்ணேன் ஏன்னா எக்ஸஸ் பவுடர் அழுக்கிறதுலாம் போயிடும் எடுத்துட்டு நான் சொன்னேன்ல அந்த லைனில் லிட்டில் போடல வெறும் இதோ இப்படி இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சா லிட்டில் இல்லை வெறும் கலர் வெளில போகுது ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுது ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள் நான் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் டார்க் போட்டு காமிக்கிறேன் ஐ ஹோப் இப்போ தெரியுது உங்களுக்கு வேறு மாதிரி என்ன மேக்கப் பார்க்கணுன்னா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் நான் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டுடுவேன் ஸோ இது முடிச்சுட்டோன்னே நான் இப்போ ஒரு லைட் கலர் எடுக்க போகிறேன் அது பக்கத்தில் ஒரு ஷைனிங்காக இருக்குல்ல அது எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஷைனிங் ஐ ஷேடோலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியலையே உங்களுக்கு தெரியுதா அது ஷைன் ஆறுது இது ப்ராப்பராக உங்கள் ஐ லெட்டுக்கு மேலேயே போடுங்க நான் என் மிரரில் பார்க்க போகிறேன் ஏன்னா இது கேமரா எனக்கு ஒழுங்காக தெரியல இது எவ்வளோ ஒரு ராயல் லுக் வருது பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஐலைனர் போட போகிறேன் நான் வந்து LA 18 இது போடுவேன் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப லைட்டாக தான் போட போகிறேன் ஐலைனர் ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன் தெரியுதா ஸோ நான் இப்போ ஐலைனர் போட்டேன் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளோவா தெரியல எனக்கு இன்னைக்கு ஐலைனர் அவ்வளோ ஜாஸ்தியாக போட முடியல ஈஸி போட்டிருக்கேன் ஆனால் கூட காற்று வர மாட்டேன் சென்னையில் ரொம்ப வெயில் நெஞ்சமா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா என்கிட்ட மஸ்காரா இருக்கு ஸோ நம்ம மஸ்காரா எடுத்து ஸோ நம்ம மஸ்காரா எடுக்க போகிறோம் இப்போ கண்ணில் போட போகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எத்து கொஞ்சம் இப்படி இப்படி ஷேக் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் எத்து இப்படி இப்படி எத்து இப்படி இப்படி கொஞ்சம் எத்து இப்படி 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 ஹோல் அண்ட் இப்படி 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 ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு ஐலேஷஸும் ஒட்டிக்காமல் தனியாக அது அழகாக தெரியும் நான் எப்போவுமே கண்ணில் இல்லை என்ன மேக்கப் பண்ணால் என் வாய் அப்படி ஆகிடும் தெரியலையே ஸோ எப்போவுமே மஸ்காரா நீங்கள் வந்து லாஸ்டில் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஐ மேக்கப் பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட ப்ளஷ் இருக்குது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து அகெயின் மேபிளின்லேருந்து இது பேர் சீக்கி க்ளோ எனக்கு இது ஸோ அகெயின் நீங்கள் ப்ரஷில் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன் காலி ஆகும்போது இப்படி எடுத்து இப்படி இப்படி டேப் எப்போவுமே டேப் பண்ணுங்கள் அந்த டஸ்ட்டு மேலே இருக்க டஸ்ட்லாம் போயிடும் வெறும் அந்த கலர் தான் வரும் அம்மா இப்போ ஸ்மைல் பண்ணுங்க அண்ட் தென் அப்ளை உங்களுக்கு தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல ஆனால் அது எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க நான் யூஸ்வலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய அப்ளை பண்ணுவேன் அங்கே எங்கே எல்லாம் இடத்துல பண்ணேன் இது பண்ண பார்த்தீங்கன்னா நான் அங்கே மட்டும் பண்ணேன் இதில் அழகாக இப்போ பாருங்க நான் ஸ்மைல் பண்ணுறேன் பாருங்க
இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்கு. அதே மாதிரி நம்ம அந்த சைடையும் பண்ண போகிறோம். நீங்கள் வேணால் மீதிய ப்ளஷ் நான் யூஸ்வலி நான் பண்ணுவேன் அங்கே அப்ளை பண்ணுறோன்னே கொஞ்சம் இங்கே லைட்டாக கொஞ்சம் இங்கே இங்கே ஃபோர்ஹெட் பிளேனாக இருக்க கொஞ்சம் அங்கே அப்ளை பண்ணுவேன். நம்ம இஷ்டங்க எங்கே வேணாலும் அப்ளை பண்ணுங்க, அதெல்லாம் அவெல்லாம் பார்க்குற ஐயோ எல்லோரும் நான் சொல்லுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் இங்கே இங்கே லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுவும் என்னோட ஃபேவரட் பார்ட், இது பேர் வந்து ஹைலைட் பண்ணுறது. ஷேடோவில் எதுனா லைட் கலர் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்பார்க்கல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா லைக் இந்த மாதிரி ஷேட்ஸ் இருந்து இது கொஞ்சம் ஷைன் ஆகும். இது இல்லை நான் உங்ககிட்ட சொன்னல மினிசோ ஐ ஷேடோ இது சொன்னல, இல்லை இது எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை மினிசோலியே இது வந்து அவங்க சொல்லுவாங்க ஐ ஷேடோ பென்சில், நீங்கள் இங்கே ஷைன் வேணால் இங்கே போட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இது ஹைலைட்டராக யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வேணால் அது கூட காமிக்கிறேன். இது நீங்கள் இன்கேஸ் யோ வாங்கணும் யோசிக்கலன்னா இதுவும் காமிச்சிடுறேன். ஸோ நான் அகெயின் இங்கே போட போகிறேன். ஸோ இது ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு நான் யூஸ்வலி கையில் எப்படி இப்படி கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விடுவேன். பாருங்க நான் இங்கேயோ பண்ணுறேன். இதுதான் வந்து இப்போது இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அங்கே இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்க அந்த ஷைன்னஸ் செய்தா. ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஷும் அதுவும் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி நல்லா தெரியும். ஸோ யூஸ்வலி நான் இப்போது நோஸில் இங்கேயும் போட போகிறேன். ஸோ அந்த நோஸோட அதுவும் நோஸை கூட என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். லைட்டாக தான், அவசியம் இல்லை நம்மளுக்கு கம்மியாக தெரியல. ஆனால் அது ஒரு ஃபோட்டோ படைக்கும் போது இல்லை யாருனா வெயிலில் வெளில போய் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லைட் கலர் ஐஷேட் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஏரியாவில் போடலாம். உங்களுக்கு இதுதான் இந்த ஏரியா. ஸோ நம்ம இங்கே வரைக்கும் தான் ஐஷேடோ போட்டோம். இது அந்த ஐப்ரோ இடத்துல போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். பாருங்கள் நான் வெறும் இங்கே லைட்டாக போடுறேங்க. தெரியுதா அது உங்கள் ஐப்ரோவை எவ்வளோ என்ஹான்ஸாக காமிக்குது. ஸோ இதுதான் ட்ரிக். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப். ஸோ யூஸ்வலி எனக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா என் லிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஈவன் கலரில் இருக்கும். சில பேருக்குலாம் கரெக்டாக கரெக்டாக பிங்க் இல்லை ரெட் அந்த மாதிரி லிப்ஸ் இருக்கும் நேச்சுரலாக. ஆனால் இந்த அப்படி இப்படி கலரு நான் எது போட்டால் எனக்கு செட் ஆகுது, ப்ளஸ் எனக்கு லிப்ஸ்டிக்கே பிடிக்காது இல்லை. ஸோ என்கிட்ட இது ஒன்னியோன் கலர் இருக்குது. ஸோ நான் இது அகெயின் மினிசோவில் வாங்கினது. இது வந்து 01 ரோஸ் ரெட். ஸோ இதை தான் நான் போடுவேன். நான் நிறைய அப்ளை பண்ணதில்லை. ஸோ இதோ இது ரொம்ப நல்ல கலர், எனக்கு நல்லாவே சூட் ஆகும். ஸோ நான் ஸோ நம்ம ரொம்ப லைட்டாக தான் போடுவேன். சும்மா எடி எடி போட்டு கையில் இது பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் போடுவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் லிப் பென்சில் வச்சு அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக் போடலாம். ஆனால் நான் யூஸ்வலி ஆலோ பண்ணுறதில்லை. இதுதான் பேசிக்காக பண்ணுவேன். இன்கேஸ் இப்போது இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா லைக் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒன்று கிளாம் மேக்கப் லைக் வெரி பிரைட் அண்ட் ஆர் நெக்ஸ்ட் லெவல் மேக்கப் நான் ட்ரை நான் போடுவேன். ஆனால் இந்த வீடியோ நல்லா போச்சு தான் போச்சுன்னா தான். ஏன்னா எனக்கு சும்மா ஏனோ யாருக்கும் பிடிக்கல நான் ஏன் சும்மா போட்டாலும் நல்லா இருக்கார் அதனால. ஸோ இதுதான் என் மேக்கப். நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கான வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கு. ஸோ மேக் ஷூர் நீங்கள் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க அண்ட் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய தமிழ் வீடியோ போடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.